இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இப்பதாமா தெரியுது உங்க அப்பனோட பலம். நல்லா வச்சிருக்கிறேன். ஒரு தெய்வத்தை எப்படி பக்தன் அடிபணியவானே அது போல அம்மா அண்ணியும் அம்மா நாங்க மூன்று பேர்களையும் உங்க பன்னீரால் கழுவி பட்டாளியால் துடைத்து உங்க திருவடிக்கு ஆயிரம் வந்தனம் செய்தோம் அப்பா. எங்க அப்பா எப்படி பரவாயில்லையா எங்களை எப்படி பாத்துக்கிறாரு தெரியுமா? எங்க அப்பா எங்களுக்கு கிடைச்ச அப்பா மாதிரி வேற யாருக்குமே இந்த உலகத்துல கிடைச்சிருக்க மாட்டாங்க. எப்படி அப்பா இருக்கணும்?
கண்ணே சொல்லுங்க கண்மணிகா இந்த சந்தையாருடைய வாதத்தை கொடுனால் இந்த கடல் சூழ்ந்த நிகழ்ந்த உலையில் நீங்க நிகண்ட காலம் வாழ்வையம்மா கண்ணே வாழ்ந்திருப்பாய் என்று உங்களுடைய திருவாயால் சரி ஒரு வார்த்தை சொன்னா நாங்க கோடான கோடி காலம் நாங்க வாழ்ந்திருப்போம் சரி ஆமாப்பா கண்ணே இருந்தாலும் அப்பா என்னம்மா உங்களிடத்தில் இன்றைக்கு நாங்க ஒரு வார்த்தை கேட்கலாமா கண்ணே கண்ணே எதற்காக இந்த காசி மாநகரத்தை தகதோடு காசி மாநகரத்தோடு பரிவாரம் செய்து வந்திருந்தாலும் அம்மம்மா கண்ணுக்கு கண்ணாகவும் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் உங்க மூன்று பேர்த்தையும் தாய் மனிதனுக்கு முன்னாடி நான் வளர்த்த வந்து ஆனால் ஒரு தாய் தாபனுக்கு என்ன கடமை ஒரு பொட்டமலை பிறந்து விட்டால் இரண்டு விட்டு பேர் எடுக்கணும் எப்படி தக்க வயது வாலிபாகிற வரைக்கும் பிறந்த விட்டு பேரு திருமணம் செய்து கொடுத்து விட்டால் புகுந்து விட்டு பேர் எடுக்கணும் சொல்லுவாங்க அந்த பழமொழிக்கு இளைஞ இன்றைக்கு எதற்காக தேன் தெரியுமா அம்மா கல்யாணம் காரி அம்மா இருவரும் உங்களுக்கு திருமணம்னு சொல்லி பேசுறாங்க என்னப்பா கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்கள் பிள்ளைய நான் எப்படி வளர்த்துருக்கேன் பாரு வீட்டை விட்டு வெளியே போகாத வளர்த்ததுனால வெளி உலகம் தெரியாம இருக்கிறீங்க கண்ணே கல்யாணம் சித்தி வர்றதுக்கு இல்ல எனக்கு கல்யாணம் இல்ல யாருக்குமா எம்மா காடு வாங்குது வீடு போங்குது எல்லாம் வயதான பருவத்தில் இருக்கிறீங்க இந்த நேரத்தில் எனக்கு கல்யாணம் பண்ண நியாயமா ஒருவாள் கிருஷ்ணகிரி தெச்சு தருமபுரி வேற யாருக்குமா கல்யாணம் தங்கைகளுக்கு புரியும்படி சொல்லுங்க கல்யாண காரியமாக உங்களை அழைத்தேன்னு சொல்றீங்க கல்யாணம் யாருக்கப்பா கல்யாண காரணமாக அழைக்கிறீங்க நீங்களும் தாய் இல்லாம இருக்கிறீங்க இந்த நேரத்துல கல்யாணம் கல்யாணம் சொன்னாருக்கு ஒன்றும் புரியவில்லைன்னு கேக்குறீங்க கல்யாணம் என்பது யாருக்கு தெரியுமா எனக்கு இல்லாமா கல்யாணம் உங்கள் மூவருக்கும் திருமணம் செய்யலாம் என்று நான் மனக்கோட்டை கட்டி இருக்கிறேன் கல்யாணம் என்ன
என்னன்னு தெரியாது எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது கல்யாணம் எப்படி அப்பா தாய்க்கு பின்னாடி தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் நானாக இருந்து உங்களை மூவருக்கும் திருமணம் செய்து வைத்து நான் மன சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லி நான் மனதில மனக்கோட்டே கட்டி இருக்கிறேன் கடவுளே சொல்லுடி அப்பா என்னம்மா எனக்கு கல்யாணம்னா என்னன்னு தெரியாது மந்திரிட்டு கொஞ்சம் கேட்டு வந்துடுறேன் கண்ணு உங்களோட வீட்டை விட்டு எங்க நல்லது கட்டுறது என்ன கூட்டிட்டு போயிருந்தா உங்களுக்கு தெரியும் அரமனையிலே இருந்தாலும் கல்யாணத்தை பத்தி தெரியலங்கிறீங்க அரமனை நாய் இருக்கிறான் அப்படி அதாவது எங்க மூணு பிள்ளைங்களுக்கும் திருமணம் என்பது எங்கேயுமே தெரியாது அதனால ஒவ்வொருத்தரும் தனித்தனியா கல்யாணத்தை பத்தி எடுத்து சொல்றேன் அம்மா இருந்தா என்ன சொல்லுவாங்க கல்யாணத்தை பத்தி எடுத்து சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணிக்கம்மா ஒரு காலகாலத்துல என்ன மாதிரி நீயும் ஒரு தாயாகணும்னு சொல்லுவாங்க விட்டு கொடுக்க கூடாது ஒத்துக்க சொல்லணும் கருப்பா சவப்பா அப்படின்னு கல்யாணம் எப்படி தெரியுமா கல்யாணம்னா ஒரு இங்க இருந்து ஒரு 60-க்கு 60 பந்தல் ஒண்ணு போட்டு விட்டுருவாங்க இருங்க முதல்ல கல்யாணம்னா பந்தல போட்டு விட்டு என்ன உடனே உங்க காலை வெட்டுவாங்க ஐயோ நடக்கட்டும் அப்பா அம்மா வந்து கல்யாணம் செஞ்சு வைப்பாங்க அம்மா இல்லாத புள்ள நீ கல்யாணத்தை பத்தி எடுத்து சொல்றானா பிள்ளைங்க ரெண்டு காலையும் வெட்டி போட்டா ஒண்ணு மணி கல்யாணம் முதல்ல சொல்றது நீங்க தெளிவா கேளுங்க சாமி காலை வெட்டுவாங்க காலை வெட்டுறது அவங்க சொல்றாங்க நீங்க வந்து எங்க கேக்குறீங்களே முதல்ல கல்யாணம் பந்த காலை வெட்டுவாங்க வெட்ட மாட்டாங்களா ஆமாடா அனுப்புனா அப்புறமேட்டு பந்த கால வெட்டின பிறகு 60-70 பந்தல் போடுவாங்க பந்தல் போட்ட உடனே நல்லா இவ்வளவு பெருசுங்க நல்லா இவ்வளவு ஹைட்டுக்குங்க உங்களுக்கு மாலை வரும் இழுத்து கட்டுற மாதிரி ஒண்ணு கொண்டு வந்து உங்க கழுத்துல போட்டுக்கிட்டு கைத்து புடிச்சுக்கிட்டுங்க உங்க கழுத்தை புடிச்சு நெருக்கு நெருக்கு நெருக்குவாங்க என்ன புரியல மாதிரி சொல்லு என்ன கட்டுவாங்க ஆனா தாலிதான் மாடி தண்ணி குடிக்குது அந்த தாலியா ஐயோ எப்படி நடக்கிறது ஐயோ நீங்க நடக்கல முடியாது கல்யாணம் அவ்வளவுதான் போச்சு போங்க நீ அதை மாட்டி விட்டுட்டாங்கன்னா பத்துல நீங்க அங்கிட்டு இங்கிட்டு நான் அலமாரிக்குதான் கிடக்கணும் எங்க அப்பா கூப்பிட்டுமா இல்ல 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 வேண்டாம் வேண்டாம் தாலினா என்ன தாலி அடா தாலிங்க தங்கத்தாலி தாலி தங்கத்துல தாலி மூணு முடிச்சு போடுவாங்க அப்புறம் தேவடியா கட்டுவாங்க என்ன ஒரு நாட்டுக்கு மகாராணி கல்யாணத்துக்கு ரேடியோ கட்டுவான்னு கட்ட மாட்டாங்க ரேடியோ கட்டி விட்டுங்க ஆதசார மோள எல்லாமே வருங்க வந்துகிட்டே மத்தாலா அப்படி கல்யாணத்துக்கு மோளை எப்படி வாசிப்பாங்க
அப்படியே வாசிப்போம் கல்யாணத்துக்கெல்லாம் நாங்க சொல்றோம் நான் சொல்றோம் பி 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 அப்படிம்பாங்க நீங்க அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிட்டு முடிஞ்சு போயிட்டீங்க இருந்தாலும் எங்க அக்கா கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்கலாம் கேளு 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 அக்கா வாட் என்னடி தங்கா தந்தையார் கேட்ட பண்ணி அத கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமா அரியே எதுவாயின் இருந்தாலும் உங்களுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் ஆமா அதனால நீங்க அவனை எல்லாம் கேட்டீங்கன்னா அவ ஏறா கூடமா தான் சொல்லுவான் அப்பாவையே கேட்டு யாரு கல்யாணம் எங்கப்பா கல்யாணம் எப்பப்பா கல்யாணம் அப்பாவையே கேட்கலாம் தங்கையே கண்ணே எப்படி தங்கையில் எல்லாம் திருமணம் என்றால் என்னென்று ஒன்றும் புரியாமல் இருக்கிறாங்க கல்யாணம்னு உடனே உங்களுக்கு தான் கல்யாணம் தங்கைகள் நினைச்சுக்கிட்டாங்க யாருக்குப்பா கல்யாணம் என்னப்பா சொல்லுங்கப்பா அதாவது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு நாட்டு ஒவ்வொரு மன்னர்களை கூட்டு வந்து நல்ல நாள் பார்த்து ஒவ்வொரு திருமணம் செய்யலாம்னு மனக்கோட்டை கட்டிருக்கிறேன் ஆமா தனி கல்யாணம் ஆமா பிறந்த விட்டு விட்டு பிறந்த விட்டு போகணும் அல்லவா அப்படியே அப்பா அப்படி கல்யாணம் செய்வதா இருந்தேன் ஆனா ஒரே ஒரு நிபந்தனை இப்ப நாட்டில 56 நாட்டு மன்னர்களையும் நம்ம காசி நாட்டுக்கு வர வேண்டாம் அதாவது சுருக்கமாக என்ன சொல்கிறீர்கள் அக்கா சொல்லடி என்னடி உன்னோட மனசு என்னடி ஆசை இருந்தாலும் அப்பா என்ன தெரியுங்களா கல்யாணம் பண்ணணும் சொல்றீங்களா அப்படி கல்யாணம் பண்ணணும்னா நாங்க மூன்று பேரும் ஒரே நாட்டில வரதுனா தான் கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படி ஒரே என்னுடைய மனசுல நான் சொல்றது கேளுங்க அப்பா இப்பத்துக்கு நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.